இன்றைக்கி நம்ம சோப் கார்விங்கில் எப்படி ஃப்ளமிங்கோ பண்ணுறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான சோப்பு, பென்சில், பென், டூல்ஸ் அண்ட் ட்ரேசிங் பேப்பரை நான் எடுத்துக்கிட்டேன். சோப்போட சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கார் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அன்ஈவனான சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நான் லெவல் பண்ணி ஃப்ளாட் ஆக்கிட்டேன். இப்போது ஒரு ஃப்ளமிங்கோட டிசைனை எடுத்து சோப் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷார்ப்பான நீடிலோ, ரீஃபில் பென்னோ, இல்லாட்டி ஹேர் பென், இல்லை டூத் பிக்கை வச்சு டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ட்ரேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சோப்பில் அந்த ஃப்ளமிங்கோட இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடும். இப்போது க்ரியேட் பண்ண இம்ப்ரெஷனை கைட்லைனாக வச்சு மீதி இருக்க எக்ஸஸ் ஆன ஏரியாவை எல்லாத்தையும் நான் நைஃப் பெண்ணை வச்சு க்ராப் பண்ணி வெளியே எடுக்கிறேன். உங்ககிட்ட நான் பென் நைஃப் இல்லைன்னா நீங்கள் வந்து சர்ஜிக்கல் நைஃபோ இல்லைனா வீட்டில் இருக்க கத்தியை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே வைடர் ஏரியாவிலேருந்து தான் கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் எந்த பிரேக்கேஜும் இருக்காது. ஸோ நான் ஃப்ளமிங்கோட உடம்பு போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு கார் பண்ணி எடுக்கிறேன். அப்புறம் தான் அதோட ஹெட் போர்ஷனை கார் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் போர்ஷன் வந்து நம்ம உடம்புக்கு தான் வருது, அதனால் அது பெரிய போர்ஷனாக இருக்கிறனால அதை ஃபஸ்ட் நான் ஷேப் கொடுத்து கார் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பிகர் போர்ஷனை ஃபஸ்ட்டு கார் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஷேப் கிடச்சிரும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக கையில் ஹோல்ட் பண்ணி ஒர்க் பண்ண வசதியாக இருக்கும். நீங்கள் பிரேக்கேஜை அவாய்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே வைடர் ஏரியாவிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது இப்போ நான் யூஸ் பண்ணுற காஜ் டூல். இந்த காஜ் டூல் யூஸ் பண்ணி சைடில் இருக்க சர்ஃபேஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணுறேன். காஜ் டூல் வந்து ஈஸியாக ஸ்கூப் அவுட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ எல்லா சைட்லேயும் நான் ஈஸியாக எக்ஸஸ் எல்லாம் ஸ்கூப் அவுட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ப்ராடக்ட்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்ஸ் உடம்பு போர்ஷனை நான் கார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஹெட் போர்ஷனையும் நெக் போர்ஷனையும் கார் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் காஜ் டூலில் நெக்கு கிட்ட யூஸ் பண்ணி டெப்த் கொடுக்குறேன். அதே மாதிரி பீக் போர்ஷனும் நல்லா ஷார்ப் பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். இந்த ஃப்ளமிங்கோ 3D இருக்கிறனால எல்லா சைடையும் எல்லா எட்ஜஸையும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ளமிங்கோக்கு ஒரு விங்ஸ் போர்ஷன் வரைகிறேன். ஸோ அந்த விங்ஸை நான் டைரெக்டாக அந்த காஜ் டூல் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஒரு நல்ல டெப்த் கொடுத்தா ஹைலைட்டாக இருக்கும்ன்றதுக்காக திரும்பி திரும்பி அதே பேட்டர்ன் மேலே வரைகிறேன். ரிப்பிட்டேட்டிவாக அதே பேட்டர்ன் மேலே பண்ண பண்ண அது ஒரு எம்போஸ்டான எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நான் பீக் போர்ஷனை வரைகிறேன். இப்போ ப்ரஷ் டூலை எடுத்து எக்ஸஸ் ஆன சோப் டஸ்டெல்லாம் ப்ரஷ் பண்ணி எடுக்கிறேன். ஃப்ளமிங்கோட கண்ணுக்கு ஒரு பிளாக் கலர் பிந்தி எடுத்து ஒட்டிட்டேன். ஃப்ளமிங்கோட காலுக்கு 2 டூத்பிக்கை எடுத்து அதை நல்லா பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நான் இங்கே சலமன் பிங்க் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரெக்டாங்கிளான தெர்மோகோல் பீஸ் எடுத்து அதுக்கு நான் இப்போ சி எஃபெக்ட் தரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலரை அந்த தெர்மோகோல் பீஸில் பெயிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் பர்ஷியன் ப்ளூவையும் அங்கங்கே ஷேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஃப்ளமிங்கோட பீக்குக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு ஃபெவிகாலில் பெயிண்ட் ப்ரஷில் எடுத்து அந்த டூத் பீக்கோட ஒரு எண்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த டூத் பீக்கை ஜென்டலாக ஃப்ளமிங்கோட காலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா ரோல் பண்ணி ஜென்டலாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதை 1 hour ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை தெர்மோகோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.